சார் ஆரம்பத்திலே சொன்னது தான் இந்த அயோத்தி வழக்கின் தீர்ப்பு என்ன இந்தியா முழுவதும் பாதுகாப்பு உஷார்படுத்தப்பட்டுள்ளது அந்த அயோத்தியில் வந்து இன்று காலை கிடைத்த தகவலின்படி நாலாயிரம் இராணுவ வீரர்கள் நாலாயிரம் மத்திய போலீஸார் மாநில போலீஸார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் தேதிகளில் திடீரென்று அந்த பாபர் மசூதி இருக்கின்ற இடத்திற்குள் ராமர் சிலைகள் வைக்கப்படுகின்றன ஆகவே அப்ப பெரிய அளவுல வந்து அத்வானி அவர்கள் ரத யாத்திரையை தோக்குறார் தமிழ்நா இந்தியா பூரா வந்து ரதத்துல போய் வந்து ராமர் கோயில் கட்டுவேன் அப்படின்றார் எல்லா ஊர்ல இருந்து செங்கல் போகுது அங்க ராமர் பிறந்தாரா இல்லையான்றது உச்ச நீதிமன்றத்திலேயோ உயர் நீதிமன்றத்திலேயோ இருந்த நிலுவையில் இருக்கிற வழக்கு அல்ல ஷியா வக் போர்டு திடீர்னு என்ன ஒரு அனௌன்ஸ் பண்றாங்க நாங்க அந்த இடத்த வந்து அப்படியே ராமர் கோயில் கட்ட குத்துறோம் அப்படின்னு சொல்றோம் இந்திய அரசியலின் முக்கியமான ஒரு நிகழ்வுகளில் ஒன்று அத்வானி அவர்களின் ரத யாத்திரை பிஜேபியை பொறுத்தவரையிலும் குறிப்பாக மோடி அவர்களை பொறுத்தவரையிலும் இந்த தீர்ப்பு என்பது மிக மிக ஒரு முக்கியமான தீர்ப்பு அயோத்திலிருந்து இந்த பூஜையை பண்ணிட்டு ராமராஜ்யம் அமைப்போம் என்ற கோஷத்தோட ராஜீவ்காந்தி இது எல்லாத்தையும் பிரணாப் முகர்ஜி பதிவு பண்றார் அதாவது வந்து இவர்கள் வந்து ராஜீவ்காந்தி செய்த தவறு தான் வந்து இதற்கு வழிவகுத்தது தமிழ்நா இந்தியா பூரா வந்து ரதத்துல போய் வந்து ராமர் கோயில் கட்டுவேன் அப்படின்றார் எல்லா ஊர்ல இருந்து செங்கல் போகுது இன்னமும் நீங்க அயோத்தியால போய் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான செங்கல்கள் இந்தியா பூரா விரும் அந்த செங்கல்களை கிராமர் கோவில் கட்டுவது கக்கங்க அப்படி இருக்குது என்ன நடந்தது யார் யார்கிட்ட எல்லாம் பேசுவோம் அப்படின்றத ஒரு சீல் பண்ண கவரல தலைமை நீதிபதியிடம் கொடுக்குறாரு அதோட அர்த்தம் வந்து பேச்சுவார்த்தை அடைந்தது சரி அதுதான் வந்து தொண்ணூத்தி ரெண்டு நரசிம்மரா அவர்கள் பிரதமராக இருக்கும்போது டிசம்பர் ஆறாம் தேதி அந்த பாபர் மசூதி அங்கே இடிக்கப்பட்டது ஷியாவஃப் போர்டு திடீர்னு என்ன அவர் அனௌன்ஸ் பண்றாங்க நாங்க அந்த இடத்த வந்து அப்படியே ராமர் கோயில் கட்ட கொடுத்துருறோம் அப்படின்னு சொல்றோம் சரி அதை நீங்க வந்து சர்ச்சைக்குரிய கட்டடம்னு சொல்லலாம் மசூதின்னு சொல்லலாம் எப்படி சொன்னீங்கன்னாலும் அந்த ஸ்ட்ரக்சர் அதை இடிச்ச கேஸ் இன்னமும் நிலுவையில் இருக்கு உமா பாரதி கல்யாண் சிங் இவர்கள் உட்பட வந்து பல பிஜேபி தலைவர்கள் வந்து அந்த வழக்கை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் பிஜேபிக்கு சாதகமாக வருவதற்கான சாத்திய கூறுகள் இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் இருபத்தி நான்கு பொது தேர்தலுக்கு முன்பாக கண்டிப்பாக ராமர் கோயிலை மோடி அங்கு கட்டிவிடுவார் தமிழ்நாடு நான் அறிந்த வரையில் அவங்களோட ரேடர்ல இல்லை வேற கலைஞர் சொல்ற உங்கள் வருகையால் ஒரு மொராரியாகி போனது பொருளாதார சீர்திருத்தங்களை டாக்டர் மன்மோகன் ஆளு சொல்றோம் அவர்கள் வந்து அதுல ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் மணி பார்வையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு திரு மணி அவர்களிடம் கேட்டு பெறவிருப்பது அயோத்தி வழக்கின் தீர்ப்பு ஏறக்குறைய இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது வரும் பதினேழாம் தேதிக்குள் அதாவது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் வந்து அவருடைய ஓய்வு அறிவதற்கு உள்ளாக அவருடைய இந்த அறிவிப்பு இருக்கும்னு சொல்றாங்க இப்ப வந்து இந்தியா முழுவதும் பாதுகாப்பு உசார்படுத்தப்பட்டுள்ளது மாநிலம் எல்லா மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசின் மூலமாக தகவல் கொடுக்கப்பட்டு பாதுகாப்பு படைகள் ஆங்காங்கே ஆங்காங்கே கட்டமைக்கப்பட்டு வருகிறது அதே போல உத்தரப்பிரதேசத்தில் அதிகப்படியான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீர்ப்பின் சாரம்சம் எப்படி இருக்கும் இந்த தீர்ப்பு அந்த அயோத்தி வழக்கு எப்படியெல்லாம் கடந்து வந்திருக்கிறது இதனுடைய மூல ஆதாரம் என்ன இது குறித்து திரு மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்களிடம் கேட்டு பெறுவோம் வணக்கம் திரு சார் வணக்கம் சார் ஆரம்பத்திலேயே சொன்னதுதான் இந்த அயோத்தி வழக்கின் தீர்ப்பு என்ன இந்தியா முழுவதும் பாதுகாப்பு உஷார்படுத்தப்பட்டுள்ளது ஏன்னா இந்த தீர்ப்பு இந்தியா முழுவதும் எதிர்ப்பு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தீர்ப்பா இருக்குது நீங்க எப்படி பாக்குறீங்க அயோத்தி வழக்கு கடந்து வந்த பாதையை கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி வருடங்களுக்கு மேலமா நடந்துட்டு இருக்கு இந்த வழக்கு பல்வேறு கட்டமைப்பு அரசின் ஒரு ஒரு சில ஆலோசகர்கள் போயிட்டு பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்து அதெல்லாம் கூட அடைந்திருக்கு இந்த தீர்ப்பு எப்படி வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இதன் மூலமாக இந்திய அரசினுடைய அடுத்த கட்ட பயணம் தாக்கம் எப்படி இருக்கும் முதல்ல இந்த வழக்கை பற்றி சுருக்கமாக அதோட சட்ட பின்புலத்தை சொல்லிவிட்டு அதன் பிறகு இந்த தீர்ப்பு சட்ட ரீதியாக முதல்ல இந்த வழக்கை சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கு அடுத்தபடியாக நாம் வந்து அரசியல் ரீதியாக இந்த தீர்ப்பு அது எந்த திசையில் போனாலும் என்ன பாதிப்பை என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் நம்ம சொல்லலாம் இது வந்து எழுபது ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த வழக்கு வந்து நீதிமன்றங்களில் நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது சுருக்கமாக சொல்கிறதுனா வந்து உத்தரப்பிரதேசத்தின் ஃபைசாபாத் என்கிற நகரத்தில் உள்ள ஒரு பகுதி தான் அயோத்தி அங்கு தான் வந்து ராமர் பிறந்தார் என்பது காலகாலமாக இந்துக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இது வந்து ரெக்கார்டு ஹிஸ்டரியில் பதிவு செய்யப்பட்ட வரலாறுல எப்போ இது வந்து வெளியில் தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதாம் ஆண்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டின் மத்தியில் பிரிட்டிஷார் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது பாபர் மசூதி ராமர் பிறந்த இடம் என்று சொல்லப்படுகிற ராமர் கோயிலை இடித்துவிட்டு பாபர் மசூதி கட்டினார் என்று சொல்கிறார்களே அந்த பாபர் மசூதி அந்த பாபர் மசூதிக்கு வந்து மன்னர் பாபர் கட்டிய மசூதி அந்த மசூதிக்கு வந்து ஒரு சேதாரம் ஏற்படுத்தப்படுகிறது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதாம் ஆண்டு ஆனால் அப்பொழுது இருந்த பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் உடனடியாக அந்த சேதாரத்தை சரிப்படுத்தி மறுபடியும் அந்த மசூதியை வந்து புனரமைக்கிறார்கள் அந்த தொழுகைகள் நடக்கின்றன என்றும் சில தகவல்கள் பரி பதிவேடுகளில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதாம் ஆண்டில் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதாம் ஆண்டுகளில் ஒருவர் ஒரு இந்து சமூகத்தை சேர்ந்த ஒருவர் அது வந்து ராமர் பிறந்த இடம் அது இந்துக்களுக்கு சொந்தமானது என்று கூறி ஒரு வழக்கை அந்த காலகட்டத்தில் ஒரு ஒரு சிவில் கோர்ட்ல ஒரு தாக்கல் செய்கிறார் அது அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது அதன் பிறகு நமக்கு வந்து முக்கியமான கட் ஆஃப் டேட்ஸ் இதில் நிறைய கட் ஆஃப் டேட்ஸ் வருது அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் தேதிகளில் திடீரென்று அந்த பாபர் மசீதி இருக்கின்ற இடத்திற்குள் ராமர் சிலைகள் வைக்கப்படுகின்றன அப்பொழுது மந்திரியாக இருந்த நேரு அவர்கள் அன்றைய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அந்த மாவட்ட அதிகாரிக்கு உத்தரவிட்டு அந்த சிலைகளை அகற்ற சொல்லுகிறார் ஆனால் அந்த அதிகாரி அந்த சிலைகளை அகற்ற மறுத்து விடுகிறார் அந்த பிரச்சனை வந்து அங்கே அப்படியே தூங்குது இது எப்போ வந்து நம்முடைய காலகட்டத்தில் வந்து வெளியில் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அந்த பாபர் மசூதி ராம ஜென்மபூமி இருக்கு இல்லையா அந்த க இடத்துல வந்து அங்கே ஒரு சிறிய ராமர் கோயிலும் இருக்கிறது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் கொண்டு போய் ரெண்டு சிலைகளை வைத்ததால் ஒரு ஒரு ரா ராமர் கோயிலும் அங்கே இருக்கிறது ஆனால் அது கிட்டத்தட்ட நாற்பத்தொன்பதுலேருந்து எண்பத்தாறு வரை பூட்டி வைக்கப்பட்டிருக்கிறது எண்பத்தி ஆறில் ராஜீவ்காந்தி பிரதம மந்திரியாக இருக்கும் பொழுது உத்தரப்பிரதேசத்துலேயும் காங்கிரஸ் கவர்மெண்ட்டு தான் அப்போ வந்து ராஜீவ்காந்தி வந்து அந்த இதை உடைச்சி அந்த பூட்டை உடைச்சு அங்கே வழிபாடுதலுக்கு இந்துக்கள் வழிபடுவதற்கு வந்து முறையாக அனுமதி கொடுக்கிறார் ஆனால் நிரந்தரமாக கொடுக்கவில்லை நாள் கோயிலில் திறந்துட்டு அவங்க அதை மூடிடுறாங்க அதன் பிற அது வந்து அங்கே பூஜைகள் எல்லாம் கூட நடக்கின்றன அந்த ஷிலன்யாசுன்னு சொல்கிறாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் மக்களவைத் தேர்தல்களுக்கு கொஞ்சம் முன்பாக ராஜீவ்காந்தி என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து நவம்பர் மாதத்தில் ஒரு நாள் அங்க போய் வந்து அந்த கோயிலில் வழிபட்ட பிறகு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தல்களுக்கான தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை அங்கிருந்து தோக்குகிறார் அயோத்தியிலிருந்து ராமராஜ்யம் அமைப்போம் என்ற கோஷத்துடன் ராஜீவ்காந்தி அதை தொடக்கம் அமைப்போம் சொன்னது ராஜீவ்காந்தி தான் இந்த தகவல்களை யார் சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா குடியரசு தலைவராக இருந்து ஓய்வு பெற்ற பிரணாப் முகர்ஜி தன்னுடைய நினைவலைகளில் அதாவது வந்து சுயசரிதைன்னு சொல்லலாம் நினைவேலைகள்னு சொல்லலாம் ஆங்கிலத்தில் வந்து ஆட்டோபயோகிராஃபின்னு ஒன்று உண்டு மெமாயர்ஸ்ன்னு ஒன்று உண்டு ஆட்டோபயோகிராஃபினா வந்து சுயசரிதை மெமோயர்ஸ்னா நினைவலைகள் அதாவது சுயசரிதையில் இல்லா இருக்கிற அளவுக்கு டீப்பாக இருக்காது ஆனால் முக்கியமான சம்பவங்கள் வந்து மெமாயர்ஸ்ல இருக்கும் பிரணாப் முகர்ஜி அவர்கள் தன்னுடைய நினைவலைகள் மெமாயர்ஸ்ன்ற புக்கில் வந்து இது எல்லாத்தையும் பிரணாப் முகர்ஜி பதிவு பண்ணுறார் அதாவது வந்து இவர்கள் வந்து ராஜீவ்காந்தி செய்த தவறு தான் வந்து இதற்கு வழிவகுத்தது மாவட்ட நிர்வாக நிர்வாகமும் அவர் சொன்னதை கேட்டது அதுலதான் வந்து பிரச்சனை வந்ததுன்னு அவர் சொல்றேன் சட்ட ரீதியா இதை பார்த்துருவோம் முதல்ல அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ராஜீவ்காந்தி வந்து இதை வந்து ராமராஜ்யம்ன்ற பிரச்சாரத்தை அங்கிருந்து தேர்தல் பிரச்சாரத்தை துவைக்கிறார் மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தை அதன் பிறகு வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அத்வானி அவர்கள் அதற்கு முன்பாகவே ரத்த யாத்திரை என்ற ஒன்றை வந்து திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார் இந்த சம்பவம் நடந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நவம்பர் மாதத்தில் இது நடந்த பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தோற்று போய் விபிசிங் தலைமையிலான ஜனதாதளம் ஆட்சிக்கு வருகிறது அதை வெளியிலிருந்து பிஜேபி ஆதரிக்கிறது இடதுசாரிகள் ஆதரிக்கிறார்கள் அப்போ பிஜேபிக்கு எண்பது சீட்டு இருக்குது விபிசிங்க்கு நூற்றி நாற்பது சீட்டு தான் நூற்றி தொண்ணூத்தஞ்சு சீட்டு வந்து ராஜீவ்காந்தி எதிர்கட்சி உட்காந்துட்டார் அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இன்னொரு சம்பவம் நடக்குது விபிசிங் வந்து என்ன பண்ணுறார் மண்டல் கமிஷன் அறிக்கையை வந்து அமல்படுத்துறார் அப்போ அத்வானி குறிப்பாக பிஜேபிக்கு இருந்த அரசியல் நெருக்கடி ஒரு பக்கம் ராமராஜ்ன்னு ராஜீவ்காந்தி பேசுறதும் இன்னொரு பக்கம் வந்து மண்டல் கமிஷன் மூலமாக பிற்படுத்தப்பட்ட ஒரு வாக்குகளை ஜனதா தளம் எடுத்து சொல்வதையும் பிஜேபியால் அரசியல் ரீதியாக அதை அஃபோர்டு பண்ண முடியல அவங்களால அதை அனுமதிக்க முடியல வாக்கு வங்கி பாதிக்கப்படும் ஆகவே அப்ப பெரிய அளவுல வந்து அத்வானி அவர்கள் ரத யாத்திரையை தோக்குற தமிழ்நா இந்தியா பூரா வந்து ரதத்துல போய் வந்து ராமர் கோயில் கட்டுவேன் அப்படின்றார் எல்லா ஊர்லருந்து செங்கல் போகுது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இது நடக்குது செங்கல்கள் அனுப்பு செங்கல்கள் அனுப்புறாங்க இங்கே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கூட செங்கல்லாம் போச்சு இன்னமும் நீங்கள் அயோத்தியாவில் போய் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான செங்கல்கள் இந்தியா பூராவிருந்து வந்த செங்கல்கள் அங்கே ராமர் கோவில் கட்டுவதுக்காக அங்கே அப்படியே இருக்குது அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வந்து அத்வானியோட ரத யாத்திரையால தான் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா பிஜேபி கவர்மெண்ட் வந்து விபிசிங் கவர்மெண்ட் கவுருது ஏன்னா ரத யாத்திரை போகக்கூடிய அத்வானி அவர்கள் பீகார் வழியாக போகும்போது அப்பொழுது முதலமைச்சராக இருந்த லல்லு பிரசாத் யாதவ் ஒரு அத்வானியை கைது செய்தி சிறையில் வைத்து வைத்து விடுகிறார் உடனடியாக பிஜேபி தன்னுடைய ஆதரவை வாபஸ் வாங்கி கொள்கிறது அதன் பிறகு வந்து வி சிங் கவுந்து நாற்ப ஐம்பத்தஞ்சு சீட்டு ஜனதாதள்லேருந்து ஐம்பத்தஞ்சு சீட்டை வெளியில் எடுத்து எம்பியை உடச்சிக்கிட்டு சந்திரசேகர் பிரதமராகிறாரு அவர் ராஜீகாந்தி பின்னால் வந்து ஆதரிக்கிறார் இது தொண்ணூறாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் நடக்குது நாலு மாசத்துல காங்கிரஸ் அந்த கவர்மெண்ட் தொண்ணூத்தி ஒன்னு மார்ச் மாதம் அப்புறம் ராஜீவ் படுகொலைக்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துடுது அதன் பிறகு நரசிம் பிரதமர் ஆன பிறகு அந்த பாபர் மசூதியை நோக்கி மறுபடியும் ராம ஜென்மபூமி கோயில் கட்டும் அத்வானி அவர்கள் மிகப்பெரிய யாத்திரை எடுக்கிறார் அது உங்களுக்கு தெரியும் அதுதான் வந்து தொண்ணூத்தி ரெண்டு நரசிம்ராவ் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது டிசம்பர் ஆறாம் தேதி அந்த பாபர் மசூதி அங்கு இடிக்கப்பட்டது இடிக்கப்பட்ட பாபர் மசூதியை இடிக்கப்பட்ட போது அங்க உத்தரப்பிரதேச முதலமைச்சராக இருந்தவர் கல்யாண் சிங் பிஜேபி தலைவர் அவர் வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து நான் வந்து அந்த மசூதி இடிப்பதை அனுமதிக்க மாட்டேன்னு அதிகாரப்பூர்வமாக அவர் வந்து மனுவை தாக்கல் பண்றார் ஆனாலும் வந்து அதை மீறி மசூதி இடிக்கப்பட்டதால் அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வந்து ஒரு நாள் ஒரு சிறையில் கூட இருந்தால் அந்த அரசு கலைக்கப்பட்டது நான் ஏன் இதை சொல்கிறேன்னா வந்து பிஜேபி வந்து அத்வானி அவர்கள் வந்து இந்த இஷ்யூ பிஜேபி கையில் எடுத்தது காரணம் ராமராஜா என்று ராஜீவ்காந்தி அவர்கள் சொன்னதும் மண்டல் கமிஷன் அறிக்கையை வந்து விபிசிங் அவர்கள் வெளியிட்டதும் தான் வந்து பிஜேபி பெரிய அளவுல இந்த பிரச்சனையை அந்த காலகட்டத்தில் எடுப்பதற்கு உதவியாக இருந்தது மேபி அந்த இரண்டும் நடக்காம இருந்தா அதற்கு சில ஆண்டுகள் கழித்து அவங்க இந்த பிரச்சனை எடுத்திருக்கலாம் சட்ட ரீதியா வந்து என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா மறுபடியும் சட்டத்துக்கு போயிட்டு இதுக்கு வரலாம் நம்ம இந்த நாற்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல இருந்து இருக்கக்கூடிய இந்த வழக்குல செப்டம்பர் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மூன்று நீதிபதிகள் கொண்ட அலகாபாத் உயர் நீதிமன்றத்தின் ஒரு பெஞ்ச் வந்து இந்த டூ பாயிண்ட் செவன் செவன் ஏக்கர் அந்த ஏழு ஏழு ஏக்கர் நிலம் யாருக்கு சொந்தம் என்பதுதான் வழக்கு ஆமா நன்றாக கவனிக்க வேண்டும் அந்த ராமர் பிறந்தாரா இல்லையான்றது உச்சநீதிமன்றத்திலயோ உயர்நீதிமன்றத்திலேயோ இருந்த நிலுவையில் இருக்கிற வழக்கு அல்ல அந்த ரெண்டு புள்ளி ஏழு ஏழு ஏக்கர் நிலம் யாருக்கு சொந்தம் ஏன்னா அந்த ராமர் கோயில் என்றும் சொல்லப்படுகிற பாபர் மசூதி என்றும் சொல்லப்படுகிற அந்த சர்ச்சைக்குரிய அந்த இடத் யாருக்கு சொந்தம் என்பது தான் மூல வழக்கு அது சிவில் கேஸ் அந்த வழக்கில் தான் வந்து அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு செப்டம்பர் பத்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கொடுத்த தீர்ப்பில் மூன்று தரப்பு யார் யாருன்னா ராம் லல்லா ராம் லல்லான்னா கடவுள் ராமர் அவரே அதுல ஒரு பார்ட்டியா இருக்காரு யார் மூலமான இந்து மகாசபான்ற அமைப்பு அவரை ரெப்ரசென்ட் பண்ணுது ரெண்டாவது வந்து யாருன்னு நிர்மோகி அஹோரா என்கிற ஒரு நிர்மோகி அகாரா என்கிற ஒரு இந்து அமைப்பு மூன்றாவது வந்து சன்னி வக்ஃப் போர்டு சன்னி வக்ஃப் போர்டு இந்த மூணு பேருக்கும் இந்த மூணு பேர் எங்களுக்கு சொந்தன்றாங்க அலகாபாத் உயர் நீதிமன்றம் மூவருக்கும் சமமா ஆளுக்கு ஒன் தேர்ட் ஒன் தேர்ட் ஒன் தேர்ட் பிரிச்சு கொடுத்துருது கொடுத்தோன்னா மூணு பேருமே அதில் திருப்தி அடையலை இந்த அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை எதிர்த்து மூன்று தரப்புமே வந்து அப்பீலுக்கு போகிறாங்க அப்பீலுக்கு போகும்போது மே மாதம் வந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மே மாதம் உச்சநீதிமன்றம் அலகாபாத் உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதிக்கிறது எப்பயுமே அப்படிதான் செய்வாங்க உங்களுக்கு அதன் பிறகு வந்து அங்கேயே தூங்குது கேஸ் ஒரு எட்டு ஆண்டுகள் கழித்து இந்த நம்முடைய தற்போதைய தலைமை நீதிபதி அவர்கள் வந்த பிறகு ரஞ்சன் கோகோய் அவர்கள் அவரும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்து உச்சநீதிமன்றத்தில் இருக்கும் நீதிபதி நீதி சஞ்சய் கிஷன் கவுல் அவரு மேலும் ஒரு இன்னொரு நீதிபதி நினைக்கிறேன் இரண்டு நீதிபதிகள் அல்லது மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு இது வந்து மக்களின் உணர்வுகள் சார்ந்த பிரச்சனையாக இருப்பதால் இதை வந்து நாம் வந்து சட்ட ரீதியாக தீர்ப்பது என்பதில் சிக்கல்கள் இருக்கின்றன எல்லோருக்குமான ஒரு தீர்வு கிடைப்பது என்பதில் அதில் வந்து சிரமங்கள் இருக்குது அதனால அதற்கு முன்னால ஒரு முயற்சியை சமரச பேச்சுவார்த்தை மூலம் இந்த பிரச்சனையை தீர்க்கலாமா அப்படின்னு யோசிச்சு முதல்ல நீங்கள் அதுக்கு போங்க சமரச பேச்சுவார்த்தை மூலமாக நம்ம வந்து ஜென்மபூமி பாபர் மசீத் பிரச்சனையை தீர்த்துக்கலாம் அதற்கான ஒரு முயற்சியை நாம் மேற்கொள்ளலாம் ஏன்னா நாங்கள் வழக்கு விசாரித்து தீர்ப்பு கொடுக்குறோம் சமரச பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படலைன்னா நம்ம நாங்கள் தீர்ப்பு கொடுக்குறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் வந்து அதை வந்து செய்ங்க அப்படின்னு சொல்லி அந்த அந்த விதத்தில் வந்து மார்ச் மாதம் வந்து நம்முடைய யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து மூன்று தரப்பும் அதை அப்போ ஒத்துக்கிறாங்க அப்போ வந்து உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த இன்று சென்னையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நீதிபதி கலிஃபத்து உல்லா அவர் தலைமையில் வந்து ஒரு ஒரு குழு ஒன்று ஏற்படுத்தப்படுகிறது அந்த குழு வந்து அதில் யாராக இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அவர் ஃப கலிஃபத்துல்லா வந்து அதில் வந்து தலைவர் அதை தவிர வந்து அதில் வந்து ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஹிந்து மத தலைவராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அப்புறம் வந்து ஸ்ரீராம் பஞ்சு என்கின்ற ஒரு மூத்த வழக்கறிஞர் அவர் சென்னையை சேர்ந்தவர் அந்த வழக்கறிஞர் கொண்ட மூன்று பேர் கொண்ட குழு வந்து சமரச பேச்சுவார்த்தைகளை இந்த மூன்று தரப்பிடமும் நடத்துகிறது அதாவது ராம்லல்லா அதாவது ஹிந்து மகாசபா நிர்மோகி அக்காரா அப்புறம் வந்து நம்முடைய சன்னி சன்னிவக் போர்டு மூணு பேர்கிட்டையும் வந்து அவங்க வந்து விசா நடத்துகிறாங்க மார்ச் மாதத்திலிருந்து கிட்டத்தட்ட ச ஜூலை எண்டு வரைக்கும் அவங்க நடத்துகிறாங்க மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாத காலம் வந்து அவங்க நடத்துகிறாங்க எட்டப்படலை சமரச பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்து ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி அது ஓதை நீ ஓய்வு பெற்ற நீதிபதி கலிஃபத்துல்லா தலைமையிலான அந்த குழு வந்து எங்களால் ஐ மீன் அந்த முயற்சி தோற்றுவிட்டது என்பதை வந்து அவர்கள் வந்து சீலிடப்பட்ட கவரில் என்ன நடந்தது யார் யார் கிட்ட எல்லாம் பேசணும் ஒரு சீல் பண்ண கவரில் தலைமை நீதிபதியிடம் வந்து பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்தது அதை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் ஆகஸ்ட் ஆறாம் தேதி வழக்கு விசாரணையை தினந்தோறும் நடக்குது ஆகஸ்ட் ஏறாம் ஆறாம் தேதி துவங்கிய அந்த வழக்கு விசாரணை அக்டோபர் பதினாறாம் தேதி வரை தொடர்ச்சியாக நாற்பது நாட்கள் நடந்தது பல வழக்கறிஞர்கள் பேசினாங்க இந்து மகா இந்துக்கள் சார்பாக வந்து ஓய்வு பெற்ற அட்டார்னி ஜெனரல் இந்தியாவின் அட்டார்னி ஜெனரலாக எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் இருந்த அட்டார்னி ஜெனரல் கே பராசரன் தமிழகத்தை சேர்ந்தவர் அவர் தொண்ணூற்றி ஒரு வயது அவர் தான் வந்து இந்துக்கள் சார்பாக பேசிய வழக்கறிஞர்கள் மூத்த வழக்கறிஞர் அவர் அதை தவிர வேறு வழக்கறிஞர்கள் முஸ்லீம்ஸ் அந்த சன்னி போர்டு சார்பாக வந்து ராஜீவ் தவான் என்கின்ற ஒரு ஒரு மூத்த வழக்கறிஞர் மற்றும் சிலர் பேசுகிறாங்க இதில் வந்து அக்டோபர் பதினாறாம் தேதி தீர்ப்பு தள்ளி வைக்கப்படுகிறது அந்த இதில் வந்து ஈடுபட்ட அஞ்சு நீதிபதிகள் அதில் வந்து ஐ திங்க் சீஃப் ஜஸ்டிஸ் தவிர மற்ற நான்கு நீதிபதிகளும் அந்த தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்ட பிறகு இப்பொழுது வந்து அவர்கள் நீதிமன்றங்களில் வேறு எந்த வழக்கையும் விசாரிக்கவில்லை இந்த வழக்கில் தீர்ப்பு எழுதுவதிலேயே முழு நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது சேம்பர்ஸ் அவர்களுடைய அறைகளில் சில நேரங்களில் விசாரணை நடக்கும் சில முக்கியமான வழக்குகள் அதை தவிர அது ஒன்று தான் அவங்க விசாரிக்கிறாங்க மற்றபடி வந்து அவங்க பெஞ்சில் உட்காந்து ரெகுலர் வழக்குகள் இருக்கு இல்லையா அதை விசாரிக்காமல் இதிலேயே முழு கவனத்தை செலுத்தி அவங்க வந்து அந்த தீர்ப்புக்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் இதில் தான் நமக்கு வந்து அடுத்த வாரம் தீர்ப்பு வரப்போகுது இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டர் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ராம்லல்லா நிர்மயக்காரா தவிர சன்னி வக்ஃப் போர்டு இருக்குது இல்லையா இந்த சன்னி வக்ஃப் போர்டு வந்து எங்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்லுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு வரையில் அந்த இடம் வந்து ஷியா வக்ஃப் போர்டு கிட்ட இருந்தது இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சரி உத்தரப்பிரதேசத்தின் வக் போர்டில் ரெண்டு வக்ஃப் போர்டு உத்தரப்பிரதேசில் ஒன்னு ஷியா வக்ஃப் போர்டு இன்னொன்று சன்னி வக்ஃப் போர்டு முஸ்லீம்களை ரெண்டு பிரிவில் அந்த சன்னி வக் அந்த ஷியா வக்ஃப் போர்டு கிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் தான் சன்னி வக்ஃப் போர்டு கிட்ட போகுது இந்த விசாரணை இப்போ உச்ச நீதிமன்றத்தில் நடந்துகிட்டே இருக்கும்போது ஆகஸ்ட் அக்டோபர் மாதங்களில் ஷியா வக் போர்டு திடீர்னு என்ன ஒரு அனௌன்ஸ் பண்றாங்க நாங்க அந்த இடத்த வந்து அப்படியே ராமர் கோயில் கட்ட கொத்துறோம் அப்படின்னு சொல்றோம் சரி ஆனா அதை வந்து சன்னி வக் போர்டு நிராகரிச்சிடுது உச்ச நீதிமன்றமும் அது நிராகரிச்சிடுது சரி ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து சன்னி வக் போர்டு என்ன சொல்லுது ஷியா வக் போர்டுக்கும் அந்த இடத்துல உரிமையே கிடையாது இவங்க கூட்டைய குழப்பத்துக்கு வராங்க ஏற்கனவே இவங்க இந்த இடத்துக்கு சொந்தம் கொண்டாடி இதே மாதிரியான ஒரு மனு எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு தாக்கல் செய்த போது அங்கே வந்து கீழமை நீதிமன்றம் அதை டிஸ்மிஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க ஆகவே ஷியா வக் போர்டோட அந்த அந்த வேண்டுகோள் அந்த அந்த ரெப்ரஸன்டேஷனுக்கு அது நிராகரிக்கப்பட்டு விட்டது சரி இப்போ இஷ்யூ இஸ் வெரி சிம்பிள் இப்போ அந்த ரெண்டு புள்ளி ஏழு ஏழு ஏக்கர் நிலம் யாருக்குன்றதுதான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது சரி ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இந்த வழக்கில் என்னன்னு கேட்டிங்கன்னா அடிப்படையில் இது ஒரு சிவில் டிஸ்பியூட் ஒரு சிவில் கேஸ் போடுறீங்க ஒரு நிலம் யாருக்கு சொந்தம் அப்படின்னு நீங்கள் போடுறீங்கன்னா முதல்ல வந்து அது வந்து சிட்டி சிவில் கோர்ட்டில் தான் நடக்கும் அதன் பிறகு தான் வந்து அப்பீலுக்கு கோர்ட்டுக்கு வரும் அதன் பிறகு அப்பீலுக்கு சுப்ரீம் கோர்ட்டு போகும் இங்கே என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா வந்து இந்த ரெண்டு புள்ளி ஏழு ஏழு ஏக்கர் நிலம் யாருக்கு சொந்தம் என்பது பல சிவில் வழக்குகள் வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கீழமை நீதிமன்றங்கள்ல அதாவது செஷன்ஸ் கோர்ட்டு அல்லது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள்ல தாக்கல் செய்யப்படுது ஆனா அங்க விசாரித்து தீர்ப்பு வழங்கப்படலை நேரடியாக அது சென்சிட்டிவ் இஷ்யூன்றதுனால அலகாபாட் ஹை அதை கையில் எடுத்துக்குது ஏன் எடுத்துக்குது யாரோட ஆலோசனையில் எடுத்துக்குது தானே வந்து எடுத்துதா என்ற பற்றின ஒரு கிளாரிட்டி இல்லை நாம் கவனிக்க வேண்டியது என்னென்னா எந்த சிவில் டிஸ்பியூட்டாக இருந்தாலும் எத்தனை கோடி ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு சிவில் டிஸ்பியூட்டாக இருந்தாலும் ஆயிரம் கோடி ரூபாய் நிலம் யாருக்கு சொந்தம் என்கின்ற ஒரு சிவில் டிஸ்பியூட்டாக இருந்தால் கூட அது எத்தனை ஏக்கர் பரவி இருந்தாலும் கூட முதல்ல வந்து அதில் வந்து ஒரு நாலு பேர் சொந்தம் கொண்டாடன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு அதை முதல் யார் விசாரிப்பான்னு கேட்டிங்கன்னா சிட்டி சிவில் கோர்ட்டு செஷன்ஸ் கோர்ட் அந்த லெவலில் தான் கீழமை நீதிமன்றம் தான் விசாரிக்கும் அதன் பிறகு தான் ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம் இங்கே என்ன நடந்ததுன்னா சிவில் கோர்ட்டில் சில ஆண்டுகள் இருந்த அந்த வழக்குகள் அத்தனையுமே திடீரென்று அலகாபாட் ஹை கோர்ட்டுக்கு போகுது அது ஏன் போச்சு யாருடைய கோரிக்கையின் அடிப்படையில் போச்சா அரசே மாற்றியதா உயர்நீதிமன்றமே தானே முன்வந்து எடுத்துக்கிச்சான்றதை பற்றின கிளாரிட்டி இப்போ கையில் இல்லை பட் ஃபேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு சிவில் கேஸில் கீழமை நீதிமன்றத்தின் தீர்ப்பு இல்லாமல் ஹைகோர்ட் நேரடியாகவே வந்து தீர்ப்பு வழங்குது விசாரிச்சு இந்த பிரச்சனை ரெண்டாயிரத்தி பத்தில் அலகாபாத் ஹைகோர்ட் மூணு பேருக்கும் பிரிச்சு கொடுத்தப்பே வந்தது அப்கோர்ஸ் அதுக்கு மேலே அது நகர்ந்து போல மேபி சென்சிட்டிவ் இஷ்யூஸில் வந்து நீதிமன்றங்கள் நினைச்சாங்கன்னா இந்த மாதிரி செய்யலாம் ரேர் கேஸாக அதை செய்யலாம் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஆகவே இது வந்து அலகாபாத் ஹை வந்ததுன்றது வந்து ஜட்மெண்ட் ஃபர்ஸ்ட் அப்பீல் தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது சாதாரணமாக செகண்ட் அப்பீல் தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணுன்னா நீங்கள் செஷன்ஸ்ல விசாரிச்சுட்டு ஃபர்ஸ்ட் அப்பில் ஹைகோர்ட்டு அப்புறம் செகண்ட் அப்பிள் சுப்ரீம் கோர்ட் இது ஃபஸ்ட் ஆப்பிலே வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது நிலைமை எவ்வளவு தூரம் வந்து சென்சிட்டிவானதுன்றதுக்கான ஒரு உதாரணமாக நாம் இதை பார்க்கலாம் இந்திய அரசியல் அரசியல் தன்மை வாய்ந்த ஒரு வழக்கு அதுக்கு வருவோம் அதுக்கு முன்னால வந்து இந்த 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 சட்ட ரீதியாக இதில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை நம்ம வந்து ஒன்னு ரெண்டு விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து பல ஆண்டுகள் வந்து அந்த வழக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல இருந்தே கூட நாற்பத்தி ஏழு போட நாற்பத்தொன்பதுலே போடுறான்றாங்க சிலர் வந்து அதுக்கு முன்னாலேயே போடுறாங்க அப்படின்றாங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது வந்து முஸ்லீம் தரப்புல என்ன சொல்றாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுகள் வரைக்கும் வந்து அங்க இருந்த மசூதிக்கு வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே வந்து மானியங்களை வழங்குது அது அங்கே தொழுகெல்லாம் நடந்தது அப்படின்றாங்க ஹிந்துக்கள் தரப்பில் வந்து அங்கே தொழுகைகள் நடக்கலை அப்படின்றாங்க ஏகப்பட்ட தகவல்கள் ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸு ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா அவர்களுடைய ஏகப்பட்ட அறிக்கைகள் இது எல்லாத்தையும் வந்து ரெண்டு தரப்பு மாறி மாறி சுப்ரீம் கோர்ட்டில் வைக்கிறாங்க நீங்கள் ஒரு கிரிமினல் கேஸில் வந்து விசாரித்து தீர்ப்பு கொடுக்கறதை விட ரொம்ப கடினமான காரியம் சிவில் கேஸில் கொடுக்குறது அதுவும் இந்த மாதிரி வந்து ஒரு ரொம்ப சென்சிட்டிவான நாடே உற்று உலகமே உற்று நோக்கிற ஒரு கேஸில் வந்து சிவில் கேஸ்ல வந்து எத்தகைய டாக்குமெண்ட்ஸ் வரும் எத்தகைய தரவுகள் வரும் அடிஷ்னலா வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட ரிப்போர்ட்ஸு அதோட நம்பகத்தன்மை இது எல்லாமே வந்து ஒரு ஒரு ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வின் முன்பு வருது அப்படின்னா அது எந்த அளவுக்கு வந்து ஒரு சிக்கல் நிறைந்த ஒரு விஷயம்ன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம் அதுவே சட்ட ரீதியாக நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் பேக்ரவுண்டு ஒரு சுருக்கமாக நம்ம சொல்கிறதுன்னா மூன்று பார்ட்டிஸ் த்ரீ பார்ட்டிஸ் இப்போ அதுக்கு சொந்தம் கொண்டாடிட்டு இருக்காங்க இதுதான் சட்டத்தின் பார்வை நீங்கள் கேட்டீங்களே அதான் இந்திய அரசியலில் இந்த வழக்கு அரசியல் சார்ந்த ஒரு வழக்காக கூட பாக்கிறாங்களே சார் உங்கள் பார்வையில் அப்படிதான் இது பயணிச்சதா ஆமா நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா இந்த வழக்கு வந்து நீதிமன்றத்தின் நெடிய வாசல்களில் பல ஆண்டுகள் இருந்தாலும் அரை நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக அது வந்து நீதிமன்றங்களில் தூங்கி கிடந்தாலும் அடிப்படையில் இந்த வழக்கு வந்து ஒரு அரசியல் பிரச்சனை தான் நான் பார்க்குறேன் சரி ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து இந்த பிரச்சனை முத்தி போனதுக்கு ஒரு விதத்தில் ராஜீவ்காந்தி அவர்கள் காரணம் என்று நாம் சொல்லலாம் எப்படின்னா அல்லது இப்படி சொல்லலாம் அது அவர் செஞ்ச சில காரியங்களை செய்யாமல் இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எண்பத்தொன்பதில் கையில் எடுத்த அத்வானி அவர்கள் பிஜேபி

நாம் சொன்னது போல சிங் அவர்கள் மண்டல் கமிஷனை இது பண்ணப்ப தன்னுடைய கோர் பேங்கை எழுந்துருவோமோ என்கிற ஒரு அச்சத்திலும் அந்த பதட்டத்திலும் அத்வானி அவர்கள் வந்து ரத யாத்திரையை தொடக்கிறார் சரி இந்திய அரசியலின் முக்கியமான ஒரு நிகழ்வுகளில் ஒன்று அத்வானி அவர்களின் ரத யாத்திரை அந்த ரத யாத்திரை எண்பத்தி ஒன்பதுல துவங்கிய ரத யாத்திரையை வந்து முலாயம் சிங் அரசு இருக்கும்போது அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல பட் அதை தாண்டி அவர் போறாரு பீகார்ல போகும்போது நம்ம சொன்னது கைது செய்யப்படுகிறார் அரசு கவிழ்கிறது அதன் பிறகு நரசிம்ராவ அரசு தொண்ணூத்தி ஒன்னு ராஜீவ் படுகொலைக்கு பிறகு வந்த பிறகு தொண்ணூத்தி ரெண்டுல மீண்டும் அந்த ரத யாத்திரையை அத்வானி அவர்கள் தோக்கிறார் அதுதான் டிசம்பர் ஆறாம் தேதி அத்வானி அவர்கள் கண் முன்னாலேயே பாபர் மசூதி இடித்து தகர்க்கப்பட்டது அப்ப வந்து பிரதம மந்திரி நரசிம்ராவ் இருந்தார் குடியரசுத் தலைவராக சங்கர் தயால் சர்மா அவர் இருந்தார் அன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது அந்த பாபர் மசூதி இடித்தப்போ தொண்ணூற்றி ரெண்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு ஆண்டுகள்னால் உங்களுக்கு இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் சங்கர் சர்மா குடியரசுத் தலைவர் அன்று இரவு நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சியில் உரையாற்றும் போது கண்ணீர் விட்டு அழுதார் அதை தொடர்ந்து மூண்ட கலவரங்களில் நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான அவர்கள் கொல்லப்பட்டனர் அந்த கேஸ் இருக்குது பார்த்தீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பாபர் மசூதி இடித்த கேஸ் இருக்கு இல்லையா மசூதி இடித்த கேஸு அதை நீங்கள் வந்து சர்ச்சைக்குரிய கட்டடம்னு சொல்லலாம் மசூதின்னு சொல்லலாம் எப்படி சொன்னீங்கன்னாலும் அந்த ஸ்ட்ரக்சர் அதை இடித்த கேஸு இன்னமும் நிலுவையில் இருக்கு அந்த வழக்கில் தொண்ணூற்றி ரெண்டில் வந்து அத்வானி முரளி மனோகர் ஜோஷி உமா பாரதி இன்னும் பலர் வந்து அந்த வழக்கில் முதல்ல கைது செய்யப்பட்டு அதன் பிறகு விடுதலை செய்யப்பட்டார்கள் ஒரு கட்டத்தில் வந்து அந்த வழக்கில் இருந்து அத்வானி அவர்கள் எனக்கு ஆண்டு மறந்து விட்டது அதிலிருந்து விடுவிக்கப்பட்டார் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஐ திங்க் சுப்ரீம் கோர்ட் மறுபடியும் வந்து அந்த வழக்கில் அத்வானி அவர்களை சேர்த்தது அந்த வழக்கை அத்வானி அவர்கள் இன்னமும் எதிர்கொண்டிருக்கிறார் கல்யாண் சிங் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் கல்யாண் சிங் மீதும் அந்த வழக்கு இருக்கிறது அவர் வந்து ராஜஸ்தான் இருந்தார் வந்து அந்த சிபிஐ விசாரிக்கிறது கல்யாண சிங் அவர்கள் மீது வழக்கு தொடுப்பதற்கு அனுமதி கேட்க முடியாது ஏன்னா ஒரு கவர்னர் மேல கேஸ் போட முடியாது அதனால சிபிஐ கேட்ட அந்த அனுமதி மனு வந்து உள் உள்துறை அமைச்சகத்துல பெண்டிங்ல இருந்தது இப்ப இந்த எலெக்ஷன்ஸ் முடிஞ்ச பிறகு கல்யாண் சிங் வந்து ராஜஸ்தான் கவர்னராக இருந்த பதவிக்காலம் முடிந்து வெளியேறிவிட்டார் வேறு புதிய கவர்னர் வந்துட்டார் இப்ப அந்த சாங்ஷன் கொடுத்துட்டு கல்யாண் சிங் அவர்களும் பாபர் மசூதி இடித்த வழக்கை என்று எதிர்கொண்டிருக்கிறார் அந்த அந்த வழக்கு அப்படியே நிலுவையில் தான் இருக்குது அது இனிமேல் அந்த வழக்கு என்ன ஆகுன்றது இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ராம் ஜென்மபூமி வழக்கில் தீர்ப்பு பாயிண்ட் செவன் செவன் ஏக்கர்ஸ் யாருக்குன்னு அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த தீர்ப்பு எப்படி வந்தாலும் பாபர் மசூதி இடித்த வழக்கு இருபத்தி எட்டு ஆண்டுகளாக இருக்கக்கூடிய வழக்கு சூடுபிடிக்கும் என்று சொல்கிறார்கள் அப்படி இருக்கும்போது நூற்றுக்கணக்கான சாட்சிகளை வைத்து பார்க்கும்போது அதில் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக நிற்பவர்களில் வந்து நம்முடைய மூத்த தலைவர் பாஜக தலைவர் அத்வானி முரளிமனோகர் ஜோஷி உமா பாரதி கல்யாண் சிங் இவர்கள் உட்பட வந்து பல பிஜேபி தலைவர்கள் வந்து அந்த வழக்கை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்கோர்ஸ் அதில் வழக்கில் என்ன நடக்குது சிபிஐயால் அதை நிரூபிக்க முடியுமா அதெல்லாம் வேற விஷயம் பட் ஒரு பக்கம் ராமர் டூ பாயிண்ட் செவன் செவன் ஏக்கர்ஸ் யாருக்கு சொந்தம் அப்படின்ற தீர்ப்பு வரும்பொழுது இன்னொரு பக்கம் இந்த வழக்கம் வந்து உங்களுக்கு வந்து சூடு கண்டிப்பாக சூடு பிடிக்கும் சார் அயோத்தி வழக்கின் இந்த தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை இந்திய அரசியலில் ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க ஆஃப்டர் வாட் ஜட்மெண்ட்ன்றது என்ன ஒரு பாதை கடந்து வந்துட்டோம் எழுபது ஆண்டுகளாக நீடித்த இந்த சட்ட போராட்டம் ஒரு முடிவை எட்டிவிட்டது தீர்ப்பு அடுத்த வாரம் வரப்போகுது எனக்கு என்ன படுதுனா இந்த தீர்ப்பு எப்படி போனாலும் அதனுடைய லாபம் வந்து பிஜேபிக்கு தான் இருக்கும் நினைக்கிறேன் உச்சநீதிமன்றம் வந்து அலகாபாத் ஹைகோர்ட்டோட அந்த தீர்ப்புக்கு தடை விதிச்சிருக்கு அதாவது தலா தலா ஏக்கர்ஸ் லேண்டை வந்து மூணு தரப்புக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ அந்த தீர்ப்பு வந்து அஞ்சு நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பு முதல்ல வந்து யுனானிமஸ் ஜட்ஜ்மெண்ட்டாக வருமா ஐந்து நீதிபதிகளும் ஒரே மாதிரி கொடுப்பாங்களா அந்த பாசிபிலிட்டி ரெண்டாவது வந்து ஸ்பிளிட் வர் எடுத்துட்டு வாங்க த்ரீ இஸ் டு டூ ஆர் டூ இஸ் டூ ஒன் த்ரீ மூன்று நீதிபதிகள் வந்து இந்துக்களுக்கு ஆதரவாகும் இரண்டு நீதிபதிகள் வந்து அந்த அலகாபாட் ஹைகோர்ட்டை சரின்னு சொன்னாங்கன்னா அப்போ என்ன பாதிப்பு வரும் அல்லது வந்து நாம் நினைக்காத அளவுக்கு வேற மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வேற மாதிரியான ஜட்ஜ்மெண்ட்னா வந்து மூன்று தரப்பு மூன்று தரப்புக்கும் வெற்றி தோல்வி என்று சொல்ல முடியாத அளவுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க ஏன்னா அலகபாத் ஹைகோர்ட் ஒன் தேர்ட் ஒன் தேர்ட் ஒன் தேர்ட்னு பிரித்து கொடுப்பான்னு யாரும் எதிர்பார்க்கல அது எதிர்பார்க்காத வேறு ஒரு தீர்ப்பு வந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு பிரச்சனையோ ஒரு கருத்தோட்டமும் இருக்குது நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த தீர்ப்பு அரசியல் ரீதியாகவும் சமுதாய ரீதியாகவும் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் என்பது நாம் முன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் பிஜேபியை பொறுத்தவரையிலும் குறிப்பாக மோடி அவர்களை பொறுத்தவரையிலும் இந்த தீர்ப்பு என்பது மிக மிக ஒரு முக்கியமான தீர்ப்பு இந்த தீர்ப்பு எப்படி போனாலும் அதனுடைய சாதக அம்சங்கள் அதனுடைய பலன்கள் அதிகமாக பிஜேபிக்கு தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் ஒருவேளை வந்து த்ரீ இஸ் டு அல்லது ஃபோர் இஸ் டூ ஒன் அல்லது யுனானிமஸ் ஜட்ஜ்மெண்ட்டு அதுதான் ராமர் பிறந்த இடம் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு அளவுக்கு மேலே எங்களால் போக முடியாது ஆகவே வந்து அது வந்து இந்துக்களுக்கு கொடுத்து விடுகிறோம் என்று உச்சநீதிமன்றம் சொல்லிச்சுன்னா மோடி அவர்களுக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாகத்தான் அமையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டிலிருந்து தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு மக்களவைத் தேர்தல்களிலிருந்து பிஜேபியோட மேனிஃபெஸ்டோ த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் பார்த்திங்கன்னா மக்களவைத் தேர்தல்கள்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பது ரெண்டாயிரத்து நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது எட்டு மக்களவைத் தேர்தல்களில் பிஜேபியோட மேனிபெஸ்டோல இருக்கக்கூடிய முக்கியமான மூன்று விஷயங்கள் மேனிபெஸ்டோல அயோத்தியில் ராமர் கோயில் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவோம் முன்னூத்தி எழுபது ஜம்மு காஷ்மீர்ல வந்து அதை நாங்கள் நீக்குவோம் பொது சிவில் சட்டம் சிவில் கோட் இதை கொண்டு வருவோம் என்பது அவர்களுடைய அந்த எட்டு மேனிபெஸ்டோஸ்லயும் இருக்குது அதுக்கு முன்னால் வந்து மேனிஃபஸ்டோஸ்லயும் கூட இருக்கலாம் இந்த எட்டு மேனிஃபெஸ்டோஸ்ல இருக்குன்றது என்னால உறுதியா சொல்ல முடியும் சரி அதுல வந்து மோடி அவர்கள் வந்து இந்த முறை அந்த முக்கியமான மூணுல ஒண்ணு செஞ்சுட்டார் எதுன்னா முன்னூத்தி எழுவத நீகிட காஷ்மீர் காஷ்மீரை அது உச்சநீதிமன்றத்துல இருக்கு பட் ஸ்டில் உச்சநீதிமன்றத்துல தீர்ப்பு எப்படி வந்தாலும் அது அவர்களை பொறுத்தவரையில் வெற்றி எட்டு முறை எட்டு மக்களவைத் தேர்தல்களில் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி உறுதியை அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் சரி தப்பு ரைட் ஆர்குமெண்ட் வர அவங்க அளவுல அவங்க ஓட் பேங்கை அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கேன் இரண்டாவது வந்து ராம ஜென்மபூமி கோயில் ராமருக்கு அயோத்தியில் கோயில் கட்டுவோம் என்பது நினைவு தெரிந்த இருந்து உங்களுக்கும் எனக்கும் பிஜேபி சொல்லி வரக்கூடிய ஒரு இது இந்த தீர்ப்பில் வெற்றி பெற்று அவர்கள் மேலே வந்துட்டாங்கன்னா அது மோடியின் கரங்களை வந்து மோடியோட வந்து ஐ திங்க் தற்போதைக்காவது அது வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும் ரெண்டையுமே சொல்கிறீங்களே வெற்றி தோல்வி எதுவா இருந்தாலும் அவங்களுக்கு தான் ஆமா எப்படி சொல்றேன்னா அவங்களுக்கு த்ரீ டூ ஆர் ஃபோர் ஒன் என்ற வந்து மெஜாரிட்டி ஜட்ஜ்மெண்ட் ஆர் யுனானிமஸ் ஜட்மெண்ட் ஹிந்துக்களுக்கு சார்பாக வரும் பட்சத்தில் அதனுடைய பலன் பிஜேபிக்கு தான் போய் சேரும் மற்ற கட்சிகள் நீங்க பாத்தீங்கன்னா வந்து யாருமே வந்து ஒன்றை மறந்து விடாதவர்கள் தீர்ப்பு எப்படி போனாலும் மறுபடியும் சொல்றேன் அதனுடைய பலன் பிஜேபிக்கு தான் போய் சேரும் என்று நான் சொல்லுவதன் அர்த்தம் வந்து அது அவங்க கண்டினியூஸா கன்சிஸ்டா பல வருடங்களா போராடிட்டு இருக்காங்க அது அவங்களுக்கு சாதகமா வந்து டைரக்டா கிரெடிட் எடுத்துப்பாங்க மற்ற கட்சிகள் வந்து அதை எதிர்ப்பது அவ்வளவு கடினம் ஏன்னா ஹிந்து ஓட் பேங்க் அதுல இருக்குது சரி ஒருவேளை தீர்ப்பு நீங்கள் சொல்லுவது போல வந்து எதிரா வந்ததுன்னா அப்பயும் அது அவங்களுக்கு அட்வான்டேஜ் அப்ப என்னன்னா பிரச்சனை அரசியல் பேசுவாங்கன்றீங்களா கண்டிப்பாக அது ஒரு அரசியல் பிரச்சனையாக தான்

மோடி அவர்கள் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் ஆன பிறகு ஒரு இடத்துல பேசும்போது என்ன சொன்னார்னா பாபர் மசிது இஷ்யூவில் வந்து கோர்ட்டில் மேட்டர் இருக்குது பெண்டிங்கில் இருக்குது நாம் வெயிட் பண்ணுவோம் நாம் காத்திருப்போம் அப்போ சொல்லிட்டு அவர் சொன்னார் இந்த கோ இந்த மேட்டர் இஸ் பெண்டிங் அவர் ஹிந்தியில் சொன்ன ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு லெட்டஸ் வெயிட் நாம் காத்திருப்போம் மே இந்த விவகாரம் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது இந்த மேட்டர் இஸ் பெண்டிங் இன் தி சுப்ரீம் கோர்ட் ஒன்லி ஆஃப் த வெர்டிக் தென் ஒன்லி வீ கேண்ட் திங்க் அபவுட் அதர்வேஸ் நல்லா குணிங்க அவர் என்ன சொல்றாரு தமிழில் சொல்கிறதுன்னா வந்து அவசரப்படாதீங்க விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது உச்சநீதிமன்றத்தில் நாம் பொறுத்திருக்க வேண்டும் மாற்று வழிகளை பற்றி நாம் தீர்ப்பு வந்த பிறகு தான் யோசிக்க முடியும் சரி பொருள் பொதிந்த வார்த்தைகள் தென் லெட் த ஜட்ஜ்மெண்ட் காம்ஸ் தென் ஒன்லி வி கேன் திங்க் அபௌட் தி அதர்வேஸ் இதில் தீர்ப்பு வந்த பிறகு தான் நாம் அடுத்த வழிகளை பற்றி மாற்று வழிகளை பற்றி யோசிக்க வேண்டும் அப்படி என்றால் என்ன அர்த்தம்னா ஒருவேளை அவர்களுக்கு பிஜேபிக்கு இந்துக்களுக்கு எதிராக தீர்ப்பு வருகிறது ராமர் கோயில் கட்ட முடியாது என்ற அளவுக்கு வருகிறது என்றால் நாம் மாற்று வழிகளை பற்றி யோசிக்கலாம் என்று ஒரு பிரதம மந்திரி பேசுகிறார் என்றால் அதனுடைய அர்த்தம் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நலிஃபை பண்ற மாதிரி வந்து ஆர்டினன்ஸ் கொண்டு வரலாம் அவசர சட்டம் கொண்டு வந்து கூட அங்கே கட்டலாம் பட் எனக்கு என்னமோ அதற்கான வாய்ப்புகள் குறைவுன்னு நான் நினைக்கிறேன் நான் வந்து ஜட்ஜ்மெண்ட பத்தி யூகிக்கிறேன் நீங்க நினைக்கலாம் அப்படி நினைச்சா அதுல தப்பு கூட கிடையாது இந்த வழக்கு வந்து பாசிபிலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு சாதகமாக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் சரி இது வந்து நீதிமன்றம் அவமதிப்பாக ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து இன்னைக்கு பிஜேபியில இருக்க மூட வச்சு பார்க்கும் பொழுது குறிப்பாக பிரதமருடைய பேச்சுக்களை வைத்து பார்க்கும் பொழுது உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் வந்து அந்த நாற்ப விசாரணையில் இரண்டு மூன்று நீதிபதிகள் செலுத்த சில தெரிவித்த கருத்துக்கள் அது தீர்ப்பில் எதிரொலிக்காம கூட போகலாம் சரி இந்த தீர்ப்பு கிட்டத்தட்ட அந்த ராமர் கோயில் கட்டுவதற்கு சாதகமாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக எனக்கு படுது இது தவறாக கூட போகலாம் இப்போதைக்கு அப்படி இருக்கிறதா தான் நான் சரி அப்படி வந்துடுச்சுன்னா வந்து இதோட பலன் வந்து கண்டிப்பாக பிஜேபிக்கு தான் போய் சேரும் ஏன்னா அவர்கள் காலம் அவர்கள் காலந்தோறும் சொல்லி வந்த காலகாலமாக சொல்லி வந்த அந்த மூன்றில் ரெண்டை அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் த்ரீ செவன்ட்டி தூக்கிட்டாங்க அஃப்கோர்ஸ் அதையும் சேலஞ்சு பண்ணியிருக்காங்க ரெண்டாவது வந்து ராமர் கோயில் இதில் பார்த்தீங்கன்னா ஹைரார்கியில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் ராமர் கோயில் நம்பர் டூ முன்னூற்றி எழுது நம்பர் த்ரீ தான் வந்து பொது சிவில் சட்டம் இல்லை நம்பர் ரெண்டை வந்து முதல்ல அச்சீவ் பண்ணிட்டாங்க த்ரீ செவன்ட்டியாக யூனிஃபார்ம் சிவில் கூட பற்றி இன்னும் பேச்சு வரல இனிமேல் வந்துடும் அது ஸோ நம்பர் ஒன்னு அவங்களோட விஷயமாக அரசியல் ஆயுதமாக இருக்கக்கூடிய அது வந்து கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக கிட்டத்தட்ட எட்டு மக்களவைத் தேர்தலில் அவர்களுடைய இப்போ மேனிஃபெஸ்டோவில் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறது அவங்க கொடுத்த வாக்குறுதி வந்து ராமர் கோயில் கட்டுவாங்க அது நீதிமன்றத்தின் மூலம் அவர்களுக்கு சாதகமாக வந்தனா அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாகத்தான் அவர்களால் பார்க்கப்படும் அரசியல் ரீதியாக அவர்கள் அதை வந்து மிகப்பெரிய அளவில் முன்னெடுத்துட்டு போகிறதுக்கு உதவி செய்யலாம் ஆனால் இது இந்த தீர்ப்பு வந்த பிறகு முதல்ல என்ன மாதிரி தீர்ப்புன்னு பார்க்கணும் ஒருவேளை இவர்களுக்கு இந்துக்களுக்கு பிஜேபிக்கு சாதகமான தீர்ப்பாக வந்தாலும் கூட உடனடியாக போய் நீங்கள் அங்க வந்து கோயில் கட்ட முடியுமா என்பதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது ஏன் கேட்டீங்கன்னா வந்து தீர்ப்பில் வந்து இத்தனை நாட்கள் வரைக்கும் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதன் பிறகு போக நீங்கள் செய்யலாம் என்பது போன்ற வாசகங்களோ அல்லது வந்து மாற்று ஏற்பாடுகளை மற்றவர்களுக்கோ கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணுங்கள் என்று வந்தாலோ உடனடியாக எந்த நடவடிக்கையும் இல்லாமல் இருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது தேர்தலுக்கு முன்பாக கண்டிப்பாக ராமர் கோயிலை மோடி அங்கு விடுவார் ஒருவேளை உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அவர்களுக்கு சாதகமாக வரும் பட்சத்தில் சரி அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த இஷ்யூ இழுத்துட்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா சேஷாதிரி சாரி என்கிற பிஜேபியோட மூத்த தலைவர்கள் ஒருவர் அவர் வந்து ராஜ்யசபா எம்பி ஆர்ந்தார் அடிப்படையில் அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் இருந்து பிஜேபிக்கு டெபுடேஷனில் போனவர் இன்னைக்கு பிஜேபியோட ஃபாரின் அஃபேர்ஸ் செல்லில் இருக்கார் தமிழகத்தை சேர்ந்தவர் அவர் என்ன சொல்கிறார் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு ஒரு கட்டுரையில் யூ கெனாட் என் கேஷ் செக் ஃபார் டூ செக் டொய்ஸ் ஒரு செக் உங்களுக்கு கொடுக்குறாங்க ஒரு லட்ச ரூபாய்க்குன்னா அதை நீங்கள் ரெண்டு தடவை மாற்றிக்க முடியாது ஒரு தடவை தான் மாற்றிக்க முடியும் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து ராம ஜென்ம பூமின்ற அந்த இஷ்யூவில் நீங்கள் வந்து நமக்கு தீர்ப்பு கிடைச்சிடுது அப்படின்னு சாதகமாக வந்துடுது கோயில் கட்டிடுறோம் அப்படின்னா அது ஒன் டைம் அஃபேர் சரி அவ்வளவுதான் அதை வந்து அதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து தொடர்ந்து தேர்தல்கள் எல்லாம் வெற்றி பெற முடியாது ஏன் அடுத்த தேர்தலில் வெற்றி பெறுதுன்றதே கூட வந்து ஏற்கனவே அடுத்த தேர்தல் வெற்றி பெறுவது என்பது கூட வந்து கடினமானதாக இருக்கலாம் பட் கண்டிப்பாக ஒரு தேர்தலுக்குமே நம்ம செய்ய சொல்லி அந்த துணியில அவர் என்ன சொல்றாருன்னா யூ கட் என் கேஷ் அ செக்ஸ் ஒரு காசோலியை ரெண்டு தடவை நீங்க மாத்தி பணம் எடுக்க முடியாதுன்றது அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால் பூமி கோயில் இஷ்யூவை வச்சு நீங்கள் வந்து தொடர்ச்சியெல்லாம் ஜெயிக்க முடியாது இந்த தடவை நமக்கு தெளிவாக தீர்ப்பு வந்துன்னா ஒரு தடவை வேணால் செய்யலாம் அதுக்கப்புறம் பண்ண முடியாதுன்றார் அது ரொம்ப தெளிவான ஒரு பார்வை அது ஆகவே இந்த தீர்ப்பு ஏற்படுத்தக்கூடிய அரசியல் தாக்கம்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு சாதகமாக வந்தாலும் அவர்களுக்கு எதிராக வந்தாலும் பிஜேபிக்கு தான் அதனுடைய பலன் போய் சேரும் ரெண்டாவது காங்கிரஸ் கட்சிக்கு வந்து இது ஒரு இருதலைக்கொல்லி எலும்பாகத்தான் இருக்கும் தீர்ப்பு பிஜேபிக்கு சாதகமாக வந்தால் காங்கிரஸால் அதை சொந்தம் கொண்டாட முடியாது ஏன் கேட்டிங்கன்னா வந்து ராமர் கோயில் கட்டுவோம்னு தொடர்ந்து சொன்னது பிஜேபி தான் காங்கிரஸ் கிடையாது ஒருவேளை தீர்ப்பு எதிராக வந்ததுன்னா பிஜேபி எதிர்க்கு எதிராக அவசர சட்டம் ராஜீவ்காந்தி தான் முத முத ராம ராஜ்யம் சொன்னார் அதை சொன்னார் அதை தாண்டி அவரால போக முடியல ஏன்னா அது வந்து வாக்கு வங்கிக்கு பேசுகிறாரு ராகுல் ராஜீவ்காந்தின்றது சராசரி வாக்காளர்களுக்கு தெரியுது அவங்களோட காங்கிரஸோட ஓட் பேங்க் வந்து பெரும்பாலான இந்துக்கள் கிடையாது இந்துக்கள் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையின மக்கள் தலித்துகள் இவங்க சேர்ந்தது சேர்ந்ததுதான் வெரஸ் பிஜேபியோட கோர் ஓட் பேங்க் அந்த கவு பெல்ட் நம்ம சொல்லக்கூடிய இந்தி பேசும்

பெரும்பான்மை வாக்கு வங்கி இருக்கு இல்லையா அதை காங்கிரஸ் கல்வி கட்சி வந்து கொள்ள விரும்பாது சரி ஆகவே இந்த தீர்ப்பு எப்படி போனாலும் அது நான் பிஜேபிக்கு சாதகம்னு சொல்லுவதோட அர்த்தம் வந்து இவ்வளவு நாள் அவங்க தான் அதை பேசி வந்தாங்க அவங்களோட கோர் ஓட் பேங்க் அது அந்த கோர் ஓட் பேங்கை காங்கிரஸ் என்னைக்குமே பிடிக்க முடியாது இது கலையாத அர்த்தம் இது ஆகவே இந்த தீர்ப்புக்கு பிறகு வரக்கூடிய அரசியல் சூழல் என்பது இந்த தீர்ப்பு எப்படி போனாலும் மோடிக்கு சாதகமாக அது போவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் காஷ்மீரை பிடிச்சிட்டாங்க முந்நூற்றி எழுபது இதுவும் வந்துடுச்சுன்னா அடுத்து யூசிசி தான் பொது சிவில் சட்டம் அதையும் வந்து அடுத்த ஆண்டுக்குள் அவர்கள் வந்து அது குறித்த பூர்வாங்க வேலைகளை துவங்குவாங்கன்றாங்க ஆகவே இந்த தீர்ப்பின் இந்த தீர்ப்பு வந்து அடுத்த வாரம் வர இருக்கிறது அதனுடைய அரசியல் பலன் அதனுடைய அரசியல் லாபம் என்பது வந்து தீர்ப்பு எப்படி போனாலும் மோடி அவர்களுக்கு சாதகமாகத்தான் போய் முடியும் என்று தான் நான் நினைக்கிறேன் அதுதான் என்னுடைய பார்வையாக இருக்கு அயோத்தி வழக்கின் தீர்ப்பு வர்ற சமயத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் இந்தியா முழுவதும் பாதுகாப்பு உஷார்படுத்தப்பட்டுள்ளது ஒரு புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே வாட்ஸ்அப்பில் கடந்த ரெண்டு மூன்று நாட்களாகவே பத்துல இருந்து பதிமூணாம் தேதி யாரும் வெளியே போவாதீங்க அதே மாதிரி நிறைய தகவல்களை வந்து பரவிட்டு இருக்கு ஒரு வதந்தியா ஒரு செய்திகள் இந்த மாதிரி காட்சிகள்லாம் வர்றத நீங்க எப்படி பார்க்குறீங்க அதே மாதிரி இந்த தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு எந்த மாதிரி நிலை இருக்கும் சார் இது வந்து சார் இந்த தீர்ப்புக்கு முன்பாகவே எல்லா மாநிலங்களும் வந்து உஷார்படுத்தப்பட்டிருக்கின்றன நான் அறிந்த வரையில் வந்து நேஷன் வைடு ரெட் அலர்ட்ன்னுவாங்க நாடு முழுவதும் வந்து ஒரு உச்சகட்ட பாதுகாப்பை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாநில காவல்துறை தலைவர்களுக்கும் மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து தெளிவாக அறிவுறுத்தி இருக்கிறது தேவையில்லாமல் பீதியை கலப்புற காரியங்களை வந்து யாருமே செய்யக்கூடாது அப்படிலாம் கிடையாது தமிழ்நாட்டில் அதுவும் அந்த அளவுக்குலாம் பதட்டம் கிடையாது வதந்தி பரப்புவர்கள் வந்து கண்டிப்பாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிறதையும் மத நல்லிணக்கமும் சமூக நல்லிணக்கமும் மக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமையையும் சீர்குலைக்கக்கூடிய சிதைக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் இந்த நேரத்தில் ஜென்மபூமி பாபர் மசீத் இஷ்யூ போன்ற விஷயத்தில் தீர்ப்பு உச்சநீதிமன்ற தீர்ப்பு அதுவும் அது வர நேரத்தில் இப்படிலாம் யாராவது கலப்பி விட்றதும் பேசுகிறதும் என்னை பொறுத்த வரைக்கும் முளையிலேயே கிளி ஆனால் அதை சொல்லக்கூடிய அதே நேரத்தில் நாடு முழுவதும் பாதுகாப்பு உஷார்படுத்தப்பட்டுள்ளது அயோத்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது போல ஃபைசாபாத் என்கின்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து அயோத்தி அந்த அயோத்தியில் வந்து இன்று காலை கிடைத்த தகவலின்படி நாலாயிரம் இராணுவ வீரர்கள் நாலாயிரம் மத்திய போலீஸார் மாநில போலீஸார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்போ நாற்பது ஐ திங்க் முப் முப்பது அல்லது நாற்பது வெடிகுண்டுகளை செயலிழக்க வைக்கக்கூடிய நிபுணர்கள் குழு அங்கே இருக்கிறது உச்சக்கட்ட பாதுகாப்பில் அயோத்தி இருக்கிறது அதே போல் தற்காலிக சிறைகள்லாம் அமைக்க தற்காலிக சிறைகள் அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் பல பள்ளிக்கூடங்களுக்கு வந்து விடுமுறை உத்தரப்பிரதேசத்தில் வந்து உத்தரப்பிரதேச அரசு நடத்தக்கூடிய அறுபது பள்ளிக்கூடங்கள் தனியார் நடத்தக்கூடிய ஒரு இருபத்தைந்து பள்ளிக்கூடங்கள் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் ஒரு இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களுக்கு விடுதலை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏனெனில் இந்த தீர்ப்புக்கு பிறகு ஏதாவது ஒரு தரப்பு வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டால் அவங்களை அரஸ்ட் பண்ணி எல்லாரையும் கொண்டு போய் ஜெயிலில் வைக்கிற அளவுக்கு ஜெயிலில் இடம் இல்லைன்றதுனால ஸ்கூல்ஸை வந்து கிளியர் பண்ணி வச்சிருக்காங்க பட் இதுவே வந்து ரொம்ப நாள்லாம் நீங்க பண்ண முடியாது ஏன்னா குழந்தைங்க படிக்கக்கூடிய ஸ்கூல்ஸை மூடித்து இதை கொண்டு வந்து வைக்க முடியாது ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்டாக தான் இருக்கும் எல்லா மாநிலங்களும் இருபத்தொன்பது மாநிலங்களும் உஷார்படுத்தப்பட்டிருக்கின்றன இதில் வந்து அரசாங்கம் மட்டும் இல்லை சார் ஒவ்வொரு சமூக ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இந்த நாட்டில் பிரஜையாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ம மனிதனுக்கும் அந்த தீர்ப்பு எப்படி வந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சட்டப்படி தான் நம்ம வாழ முடியும் இஷ்டப்படி வாழக்கூடாது அதை தான் வந்து நம்முடைய பிரதமர் அவர்களும் வந்து தீர்ப்பு எப்படி வந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறாரு இஸ்லாம் தரப்பு முஸ்லீம் தலைவர்கள் தரப்பிலேருந்தும் அந்த வார்த்தைகள் வருது இது வந்து ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் நிச்சயமாக வந்து இந்த தீர்ப்பு எப்படி வந்தாலும் அதை நாம் இந்தியர்களாகிய நாம் அதை வந்து ஏற்றுக்கணும் இரண்டாவது எந்த விதமான ஒரு வன்முறை சம்பவத்திற்கும் இடமளிக்கக்கூடிய வகையில் நம்ம பேசுறது எழுதுறது எதுவுமே இருக்கக்கூடாது சரி அதுதான் வந்து நல்லது ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு சின்ன தீப்பொறி போதும் பரவ பெருந்தீயா வர்றதுக்கு மத ரீதியாக வரக்கூடிய மோதல்கள் இந்தியால வந்து சுதந்திரத்துக்கு பிறகு சில லட்சக்கணக்கான மக்கள் அதில் மாண்டு போயிருக்கிறார்கள் இந்துக்கள் முஸ்லீம்கள் எல்லாருக்கு தரப்பில் இருந்தோம் சீக்கியர்கள் எல்லோருமே நம்ம சொல்லலாம் இந்து முஸ்லீம் ஒற்றுமை என்பது வந்து மகாத்மா காந்தி ஒரு முறை சொன்னார் இந்து முஸ்லீம் கலவரம் ஏற்பட்டு விடுதலைக்கு முன்னால் இந்து முஸ்லீம் கலவரம் ஏற்பட்டு அதில் பல நூற்றுக்கணக்கானோர் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டு அதில் பெருக்கடுத்து ஓடும் மனித இரத்தத்திற்கு பிறகுதான் மனித ரத்த வெள்ளத்திற்கு பிறகுதான் இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்கும் என்றால் நான் இந்திய விடுதலையை பத்தாண்டுகள் தள்ளி வைப்பேன் என்ன இந்தியாவின் உயிர் நாடி என்பது அந்த மத ஒற்றுமை இவ்வளோ பெரிய தேசத்தில் வந்து உங்களுக்கு வந்து இந்துக்கள் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு நூறு கோடியாகவும் சிறு சிறுபான்மையின மக்கள் அவர்கள் ஒரு இருபது இருபத்தைந்து கோடியாகவும் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இவ்வளோ ஒற்றுமையிடம் நாம் வாழ்வது என்பது ஒரு உலகிலேயே வந்து ஒரு அது ஒரு அதிசயங்களில் ஒன்று அதை சீர்குலைக்கக்கூடிய எந்த காரியத்தையும் யாரும் செய்யக்கூடாது நமக்கு வளர்ச்சி இல்லாமல் இருக்கலாம் நமக்கு வந்து சுகாதாரத்துல கல்வியில கூட நாம முன்னேற வேண்டிய அளவுக்கு முன்னேறாமல் இருக்கலாம் ஆனால் இந்தியா வந்து இன்றைக்கும் வந்து ஜீவித்து இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மக்களிடையே நிலவக்கூடிய அந்த ஒற்றுமை தான் வேற எந்த நாட்டிலையும் நீங்கள் இந்த அளவுக்கு வந்து இத்தனை இந்த அளவுக்கு வந்து பல கோடி மக்கள் ஒரு மதத்தை சார்ந்தவர்களாகவும் சில கோடி மக்கள் இன்னொரு சமூகத்தை மதத்தை சார்ந்தவர்களாகவும் இல்லை ஆகவே இந்த ஒற்றுமை என்பது இயற்கையாகவே நமக்குள் இருக்கிறது அதை சீர்குலைக்க கூடிய எந்த காரியத்தையும் நம்ம செய்யக்கூடாது நான் ஏதோ இது இங்கே உட்காந்துன்னு கீதோ உபதேசம் பண்ணுறேன் அப்படின்னு என்று நீங்கள் நினைக்காதீங்க நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் பார்த்துருக்கேன் இந்தியாவின் பல பகுதிகள்லையும் வந்து உதாரணத்துக்கு மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா நாலு தெரு இருக்குன்னா ரெண்டு தெருக்களில் ஹிந்துக்கள் மெஜாரிட்டி ரெண்டு தெருக்களில் சிறுபான்மையின மக்கள் மெஜாரிட்டி கலவரம் வந்து தான் என்ன நடக்கும் நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதனால தான் வந்து மத நல்லிணக்கம் என்பது தான் என்னுடைய உயிர்நாடின்னு மகாத்மா காந்தி சொன்னார் நான் வந்து ஒரு உண்மையான ஹிந்து ஏன்னா நான் ஒரு உண்மையான முஸ்லீம் நான் ஒரு உண்மையான முஸ்லீம் ஏன்னா நான் ஒரு உண்மையான கிறிஸ்தவன் இப்படிலாம் தான் மகாத்மா காந்தி பேசுனார் ஆகவே இந்தியாவை மகாத்மா காந்தியை விட பிரதிபலிச்சவங்க யாருமே கிடையாது அந்த இடத்துல தான் நான் சொல்கிறேன் நான் இது பேசுகிறத நீங்கள் எமோஷ்னலாக கூட எடுத்துக்கலாம் நான் எமோஷ்னலாக தான் பேசுகிறேன் ஏன்னா இந்த தீர்ப்பு எப்படி வந்தாலும் அது வந்து ஒரு சின்ன தீப்பொறி இருந்துன்னா தேசம் வந்து மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ச சந்திக்கும் அது இன்றைக்கி நாடு இருக்கிற நிலமையில் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு பத்திரிகையாளனாக நான் வந்து பல இடங்களில் பார்த்தது மத கலவரங்களை பார்த்துருக்கேன் அதை பற்றி செய்தி சேகரிச்சுன்ற முறையிலையும் அது எப்படிப்பட்ட ஒரு கொடூரன்றது நமக்கு தெரியும் குறிப்பாக வந்து இது போன்ற கலவரங்கள் அதுவும் கலவரங்கள் வந்தால் அதிகம் பாதிக்கப்படுவது பெண்களும் குழந்தைகளும் அது தயவு செஞ்சு அதுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கணும்ன்றதுதான் இருக்கணுன்றது தான் நான் பார்க்குறேன் இதில் வந்து மீடியாவுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நம்முடைய டிஆர்பி ரேட்டிங்ஸ்க்காகவும் நம்முடைய பத்திரிகைகளின் சேல்ஸ்க்காகவோ நம்ம வந்து உணர் அந்த தீர்ப்பு எப்படி இருந்தாலும் அதை அதை வந்து உணர்ச்சிகரமாக மாற்றி கொந்தளிப்பான சூழலை உருவாக்கி விலை மதிப்பில்லாத மனித உயிர்கள் பலியாவதை நாம் எதன் காரணம் கொண்டும் அனுமதிக்க கூடாது ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடந்திருக்குது ஆனால் செயல்பாட்டுக்கு எந்த அளவு வரும்னு தெரியல பட் ஸ்டில் இப்போதைக்கு அது நல்லதாக தான் பார்க்குறேன் பிஜேபியில் இருக்கக்கூடிய சில மூத்த தலைவர்களே வந்து இந்த வெற்றியை கொண்டாடுறது இது போன்ற கொண்டாட்டங்கள் இதிலெல்லாம் வேண்டாம்னு சொல்கிறாங்க அது ஆங்கிலத்தில் ட்ரயம்பலிசம் வாங்க ரெண்டு தரப்புக்கு மோதல் வரும்போது ஒருத்தன் ஜெயிச்சிட்டானா அந்த வெற்றி கொண்டவனின் மமதை வந்து தோற்றவனை மேலும் பாதிப்புக்குள்ளாக்கும் அதனால வந்து இந்த இந்த தீர்ப்பை நம்ம ஏற்றுப்போம் அது எந்த தீர்ப்பா இருந்தாலும் சரி அதை சட்ட ரீதியாக அப்பயும் உங்களுக்கு ரெவ்யூ பட்டுச்சுனோ அல்லது கியூரிட்டி பட்டுச்சுனோ போட வாய்ப்பு இருக்குன்னா போங்க ஆனால் இந்த தீர்ப்பை அது யாருக்கு சாதகமாக வந்தாலும் கொண்டாடாதீர்கள் ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து கொண்டாடுறீங்கன்னா இன்னொரு தரப்பு தோற்று போச்சுன்னு அர்த்தம் அது இந்த விஷயத்தில் நம்ம அதை அனுமதிக்க முடியாது ஆகவே இந்த தீர்ப்பை வந்து என்ன தீர்ப்பாக இருந்தாலும் ஏற்றுப்போம் அந்த தீர்ப்புக்கு பிறகு சட்ட ரீதியாக ஸ்டில் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னா நம்ம அதை செய்வோம் அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வோம் வெண் வென்றவர்கள் கொண்டாடாமல் இருப்பதும் தோற்றவர்கள் வந்து மனம் எதும்பி வேறு பாதைகளுக்கு போகாமல் இருப்பதும் அவர்களுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கும் நல்லது நூற்றி முப்பது கோடி மக்கள் கொண்ட இந்த தேசத்துல இது போன்ற ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூல வந்து நீங்க வந்து ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் போலீஸை வச்சு ராணுவத்தை வச்சுலாம் நீங்க வந்து அதை சமாளிக்கிற லெவலுக்கு போச்சுன்னா அடிப்படையில் கடைசியில் வந்து கசப்புணர்ச்சியும் குரோதமும் பகைமை உணர்ச்சியும் தான் வந்து மேலோங்கி நிற்கும் இன்று நாடு கடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கடினமான காலகட்டத்தில் அதை வந்து இந்தியா அனுமதிக்க கூடாது மறந்து விடாதீர்கள் சர்வதேச சமூகம் நம்ம உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறது சரி ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு அந்த முன்னு எழுபது நீக்கிய விஷயத்திலேயே வந்து இன்னமும் வந்து சர்வதேச சமூகத்தை நம்மளால் முழுவதும் கன்வின்ஸ் பண்ண முடியல அழுத்தம் அதிகமாகி கொண்டிருக்கிறது எல்லாரையும் காஷ்மீரில் போய் பார்க்கறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணணும்னு அந்த சூழலில் ரெண்டாவதாக இந்த தீர்ப்பு வருது ஆகவே இந்த தீர்ப்பு எப்படி வந்தாலும் அனைத்து தரப்பும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சமூக நல்லிணக்கத்திற்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது மறுபடியும் சொல்கிறேன் தீர்ப்பு எப்படி வந்தாலும் வென்றவர்கள் கொண்டாடாமல் இருப்பதும் தோற்றவர்கள் மனம் தோண்டு போகாமல் இருப்பதும் வந்து அதுதான் வந்து நம்ம அடிப்படை இன்னொரு பாயிண்ட்டு இறுதியாக சொல்றதுனா ஏற்கனவே அவர்கள் வந்து ராம் இது மட்டும் இல்லை நாங்கள் வந்து அயோத்தி மட்டும் இல்லை காசி மதுராவில் இருக்க கோயில்கள் இருக்கு இல்லையா அங்கே இருக்கக்கூடிய சாரி மசூதிகள் அதுவும் வந்து இந்து கோயில்கள் அடுத்து அதை தான் நாங்கள் கேட்ப போகிறோம்லாம் சில இருந்து பேசினார்கள் இப்போ அந்த பேச்சு வரல இந்துத்துவ அமைப்புகள் கிட்டேந்து ஒருவேளை இந்த தீர்ப்புக்கு பிறகு அது போன்ற பேச்சுகள் வந்தால் முலையிலேயே கிள்ளி அறிவது என்பது மோடி அரசாங்கத்திற்கு நல்லதாக அமையும் நான் நினைக்கிறேன் எப்படி பார்த்தாலும் விஷயம் ஒன்று தான் சார் இது அடிப்படையில் ஒரு அரசியல் பிரச்சனை இந்த தீர்ப்பு எப்படி வந்தாலும் அது பாஜகவுக்கு நன்மை பாய்ப்பதாக பாஜகவிற்கு அரசியல் ரீதியான வலிமையை கூட்டுவதாகத்தான் அமைய போகிறது அவங்களுக்கு இன்னைக்கு மெஜாரிட்டி இருக்குது அவங்க வந்து ஒரு டிவிசிவ் பாலிட்டிக்ஸ் வாங்க மக்களை பிளவுபடுத்தக்கூடிய அரசியலை கைவிட்டு இந்த தீர்ப்புக்கு பிறகு இந்தியர்கள் அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய குறிப்பாக வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து பதினைந்து சதவீதம் வந்து சிறுபான்மையின மக்கள் இருக்கிறார்கள் எல்லா சமூகத்தையும் சேர்ந்தவர்கள் அவர்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய பாதைக்கு பாஜக திருப்பினால் அது அவர்களுக்கும் நல்லது மற்றவர்களுக்கும் நல்லது அப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன் ஒரு பத்திரிகையாளனாக முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக மத கலவரங்கள் ஏற்பட்ட இடங்களில் செய்தி சேகரித்தவன் என்கின்ற முறையில் தமிழ்நாட்டிலும் தமிழ்நாட்டுக்கு வெளியிலையும் அதனுடைய கொடூரங்களை நான் பார்த்திருக்கிறேன் அது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க வேண்டும் என்ன விலை கொடுத்தும் சமூக நல்லிணக்கத்தை நாம் காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் பொறுப்புள்ள ஒவ்வொரு குடிமகனின் கடமையாக இருக்க முடியும் அதுதான் ஒரு பத்திரிகையாளனின் கடமையாக இருக்க முடியும் ஒரு பெரிய தத்துவங்களை பேசுறதாக நினைக்க வேண்டாம் இதை ஒரு பிரஜை பத்திரிகையாளன் கூட வச்சுருங்க ஒரு சாமானியனின் ஒரு பிரஜையின் குறையாக ஒரு குரலாக ஒரு பத்திரிகையாளன் என்கின்ற முறையில் கூட நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஒரு 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 ప్రజயின் குரலாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான ஒரு உங்களுடைய குரல் தான் எங்களுடைய குரலும் மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் மிக்க நன்றி திருமணி சார் நன்றி நன்றி நேர்களே மீண்டும் ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் மணி பார்வையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்